வணக்கம், மிக்க நன்றி ராம். இந்த ஒரு இந்த ஒரு கூட்டத்திற்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்பொழுதுமே வந்து தமிழர்கள், தமிழ் தொழில் முனைவோர்கள், திறனாளர்களை பாக்குறதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதுல இன்னைக்கு வந்து நான் எல்லாரோட அறிமுகத்தை கேட்கும்பொழுது, அடடா இவ்வளவு பேரை நம்ம இவ்வளவு நாள் சந்திக்காம இருந்திருக்கிறோமான்ற ஒரு ஆச்சரியம். ஸ்டார் வேல்யூ உள்ள பெண்ணெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண என்ன சொல்லலாம், ஒரு சாதாரண ஒரு தமிழ் பெண், அவ்வளவுதான். உங்க எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு தலைப்பு என்ன பேச போறீங்க நீங்க அப்படின்னு, எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நலமா இருக்கிறீங்களா எல்லாரும்? கொஞ்சம் பேர் என்னால பாக்க முடியுது, நலமா இருக்கிறீங்களா? வெரி குட், மிக்க நன்றி. மெல்பர்ன்ல வந்து 2 மணி இப்போ. அஷ்டன் சார், எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு நேரத்தை ஒதுக்கி நடுராத்திரியில உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சிங்கப்பூர் தோழர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. அன்பு வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு வந்து என்ன தலைப்புல நீங்க வந்து நம்ம பேசலான்னு டாக்டர் ராமும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில நான் நினைச்சு பாக்குறது வந்து, கண்ணை மூடி நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம வந்து ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு நடுவுல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியும். ஏன்னா நம்ம உலக போரெல்லாம் பார்க்கல, வரலாறு அதுல எல்லாம் படிச்சிருக்கிற அந்த ஒரு கால, இருண்ட காலகட்டம்னு சொல்லுவாங்க, போர் மிகுந்த காலகட்டம், மக்கள் வந்து வறுமையில வாடி இருக்கிறாங்க, வறட்சியில வாடி இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இப்போ இப்போ நம்ம கடந்த 18 மாதங்களாக இந்த கோவிட், என்ன கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி வந்து நம்மள என்னெல்லாம் பாடுபடுத்தி மனித இனத்தை எப்படி உணர்ந்து பார்க்க கூட நேரம். நம்ம ஏன்னா நம்மளா தொழில் முனைவோர், வர்த்தகம், அந்த கியர், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு நம்ம போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா எல்லாம் நியூட்ரல் கியர்ல வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நிறைய தொழில் முனைவருக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா நான் கொஞ்சம் நேரம் எடுத்து நிஜமாவே கொஞ்சம் ரைட் பிரெயின் லேடின்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கலை ஆர்வங்கள் அதிகமா உள்ளது. அதனாலதான் அந்த சிஃபாஸ்ல ஆயுள் உறுப்பினர், சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டில வந்து ஆயுள் உறுப்பினர்னு சொன்னா, இவ்வளவுக்கும் நேரம் போக உனக்கு எப்படி இதுக்கெல்லாம் இசை நடனம் எல்லாம் பார்க்க நேரம் இருக்குன்னு என்னையே நான் கேட்டுக்கிறது. அந்த மாதிரிதான் இப்போ இந்த உலகத்தில் நம்மை சுத்தி நடக்கிற விஷயத்த பார்க்கும் பொழுது இந்த பிரமிப்பு ஏற்படுது. இப்படி ஒரு வரலாற்று என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. சுத்து வட்டாரம் பாத்தீங்கன்னாக்க உலகம் தானாக அப்படியே மனித இனத்தை வந்து எல்லா நாடுகளுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆண்டுகளா மின்னுலகத்திற்கு மாறிடுங்க, கோ டிஜிட்டலைசேஷன், பி ஸ்மார்ட், அடாப்ட் டு தி இன்டர்னல் ஆட்டோமேஷன் எல்லாம் சொல்லி சொல்லி யாரும் கேட்க மாட்டோம். நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன்னா நான் பிசினஸ் கன்சல்டன்ட் இன் சிங்கப்பூர், எஸ்எம்இட்ட வந்து நான் சொல்லுவேன், ஏன்னா நீங்க கையில வச்சுக்கிட்டு பில்ல போட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஒரு சின்னதா ஒரு பிஒஎஸ் வாங்கி வச்சிடலாமேனா மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதுல உள்ள கையாலதான் எழுதுவாங்க, பில்ல கிழிப்பாங்க, இன்னும் அப்படிலாம் இருந்தாங்க. ஆனா இந்த கோவிட் வந்து எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் எதுவும் கொடுக்கல, நேர மனித இனத்தை அப்படியே ஒரு அலக்கா தூக்கி கொண்டு போய் கிளவுட்ஸ்ல வச்சுட்டு போயிடுச்சு. இப்ப எல்லாம் கட்ட கட்டமா நடுராத்திரி உலகம் பாருங்க. நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போனோம்னா எவ்வளவு பிளானிங் இருந்தது நமக்கு ப்ரீ கோவிட், நினைச்சு பாருங்க. நாங்க மெல்பர்ன் போயிருக்கிறோம் ஒரு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் விசிட் பண்றதுக்கு, ஆனா அதுக்கு எவ்வளவு பயண என்ன முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும், ஏர் டிக்கெட் புக் பண்ணணும், என்னென்னமோ. இப்ப பாருங்க நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு அப்படி சர்வசாதாரணமா எல்லாம் டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம், இந்த மாதிரி வந்து தன்னிச்சையா மனித இனம் வந்து தன்னை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது. இன்றைக்கு வந்து ராம் எனக்கு தலைப்பு கொடுக்கும் போது அப்படிதான், பழைய கனவு புதிய யுகம் அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். ஏன்னா மனித இனத்தினுடைய கனவுகள் வந்து எந்த காலத்திலயும் மாறவே இல்லை. தான் முன்னேறணும், தன் குடும்பம் முன்னேறணும், நம்ம பசங்கள்லாம் நல்லா படிக்கணும், அவர்கள் நான் இருந்ததை விட ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு போயிடணும், பேரம் பேத்திகள், இப்படிதான் எல்லா இன மக்களும் உலகம் பூரா இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. கனவு பழசுதான். இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட்டு எங்க குடும்பம் இல்ல எதிர்கால தலைமுறை வந்து மிகச்சிறந்த உச்ச நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் கனவு. இல்ல நம்மளே நாம எடுத்துக்கிறோம், நான் தனிப்பட்ட மனுஷியா, நான் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு இருந்தவத நாளைக்கு நான் நல்ல விதத்துல இருக்கணும் அப்படிங்கிற முன்னேற்ற பாதை கனவு பழசுதான். ஆனா யுகம் வந்து எப்படிப்பட்ட யுகமாக மாறிவிட்டது அப்படின்னா, புதிய யுகம்னு சொல்லக்கூட முடியாம நாம வந்து இந்த மின் இலக்க உலகத்துக்குள்ள கொண்டு போய் திணிக்கப்பட்டு விட்டோம். சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சென்னைக்கு நான் போயிருக்கிறேன், நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. சென்னையில ரங்கநாதன் தெருன்னு ஒரு தெரு, அந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இணைக்கும் அது, அந்த பாண்டிபசாரியும் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனையும் கூட்டம்னா கூட்டம் தாங்கவே தாங்காது, அப்படியே நெருக்கி இருக்கும். அப்ப சின்ன வயசுல நாங்க கிராமத்துல இருந்து எங்களை வந்து சென்னைக்கு அனுப்புவாங்க விடுமுறைக்கு, ஆண்டு விடுமுறைக்கு அத்தை வீட்டுக்கு போவோம்.
எங்க அத்தை அதுக்கப்புறம் எங்களெல்லாம் கொண்டு போய் அந்த ரங்கநாதன் தெருல சின்ன வயசுல அந்த பாவாடை தாவணி எல்லாம் வாங்கி அங்கேயே தைக்க கொடுத்துட்டு அந்த கோடிக்கு நடந்து போயிட்டு இங்க வரத்துக்குள்ள பிளவுஸ் பாவாடை தாவணி எல்லாம் ரெடியா இருக்கும். எங்க அப்பா வந்து அடிச்சு கேட்பாரு, எப்படி பொழுது போச்சு இந்த பதுங்கள்லாம் வாழுங்களாச்சே கிராமத்துல நீ எப்படி சமாளிச்ச அப்படின்னு. நான் என்ன சமாளிக்கிறது, ரங்கநாதன் தெருல கூட்டத்துல கொண்டு போய் விட்டேன், நேரம் கொண்டு போய் அவன் சரவணா ஸ்டோர்ஸ்ல விட்டான். எதுவுமே தன்னிச்சையாக நடக்கும், யாரும் பிளான் பண்ணிலாம் நடக்கவே முடியாது, அந்த தெருல தானாவே கூட்டம் தள்ளிட்டு போகும். அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப நாம உணராமையே தன்னிச்சையாகவே இந்த கொரோனா நம்மள எல்லாரையும் கொண்டு போய் ஒரு விதமான ஒரு ஒரு மாய உலகத்திற்குள்ள தள்ளி இருக்கு. இந்த மாய உலகத்துல தள்ளப்பட்டதுல எத்தனை தொழில் முனைவர்கள் இது ஒரு மாய உலகம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாய உலகத்துல நாமளும் தப்பிச்சிடலான்னு சமாளிக்கிறாங்க எனக்கு தெரியல. அதெல்லாம் போஸ்ட் கோவிட்ல தான் நமக்கு தெரியும். ஒரு ஓரளவுக்கு உலகம் இந்த இந்த இதுல இருந்து முடிஞ்சு வேக்சினேஷன் எல்லாம் போட்டு ஒரு அளவுக்கு சலிச்சு உலுக்கி கடைசியில தங்கி இருக்கிற அந்த மனித கூட்டம் தான் அடுத்து வரப்போகிற 1000-2000 வருஷத்தை வந்து நிர்ணயம் செய்ய போறாங்க இந்த மின்னிலக்கு உலகத்தோட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம இந்த இரவு நேரத்துல உட்கார்ந்து பழைய கனவு புதிய யுகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இறங்கியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவர்களா சிங்கையில வந்து 2020 வந்து ஒரு சவால்னு சொன்னா அது ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கும். அந்த தீமிதின்னு சொல்லுவோம் இல்லையா, தீமிதி கூட வந்து பிரார்த்தனை முருகனுக்கோ இல்ல இறைவனுக்கு பிரார்த்தனை கொஞ்சிட்டு செய்யறோம். இதுக்கு நான் உருப்படியான ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆசிட் பிரிட்ஜ்ல நடந்தோம்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்ஜ் வந்து ஆசிடால கட்டிருக்காதுல நீங்க நடக்கணும், அந்த மாதிரியான ஒரு சூழல் எங்களுக்கு. ஏன்னா 50% ஆஃப் அவர் பிசினஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டிராவல் இண்டஸ்ட்ரி ரெண்டும் 15 ஆண்டுகள் உங்க கண்ணுக்கு நேர குழந்தை மாதிரி வளர்த்து உங்க கண்ணுக்கு நேரவே அது ஒண்ணுமே இல்லைன்னு ஆகுது. யாரும் வரமாட்டாங்க, ஹோட்டல்ல தங்க மாட்டாங்க, நீங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு வெளியில வரணும். இப்படிப்பட்ட ஒரு உலுக்கி எடுக்கிறதுன்னு சொல்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை கடந்து அதன் பிறகு அப்புறம் இப்ப 21 உட்காந்து நாம பேசிட்டு இருக்கிறோம். ஹவு டிட் யூ மேனேஜ் ஆல் தீஸ் அப்படின்னு வந்து என்ன நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பார்க்க முடியுதா உங்களுக்கு, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. பழைய கனவுகள் புதிய யுகம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஒரு லாக்டவுனுக்கு வந்துடுறோம் அப்படின்னா நீங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சு, நீங்க வீட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் போன ஆண்டு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மனித இனம் கொஞ்சம் வைரஸோட வாழ பழகிட்டோம். அப்ப நமக்கு தெரியாது வெளியில போனாலே எங்க வைரஸ் வந்துருமோ, நம்ம இருப்போமா, ஜாக்மா சொன்ன மாதிரி நீங்க உயிரோட இருந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட், பிசினஸ் எல்லாம் பத்தி நினைக்காதீங்க, பெஸாம வீட்டுல உட்காருங்க அப்படின்ன மாதிரி நம்ம உயிரோட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டோம். ஆனா தொழில் முனைவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷனை ஒத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு பூமி மாதிரி என்னையும் நான் சுத்திக்கணும், என்னை அந்த சூரியனையும் சுத்தி வரணும்னு சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு கன்சல்டன்ட், ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர், தமிழ் வுமன் ஆண்டர்பிரினர் பேஸ்ட் இன் சிங்கப்பூர். எங்களுடைய வர்த்தகத்தை நாங்க கவனிச்சுக்கணும். 8 கம்பெனி, ஹோட்டல், டிராவல் ஏஜென்சி, ட்ரேடிங், கார்பரேட் கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எங்களுடைய இது பூமி. கிளையன்ஸ் இருக்கிறாங்க எங்களுக்கு, அவங்களோடையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும் சூரியனை சுத்தி வர்ற மாதிரி. ஆக இப்படிப்பட்ட ஒரு சவால் மிக்க ஒரு பொறுப்புணர்வு இருக்கும் பொழுது நாம எப்படி லாக்டவுன் பண்ணிக்கிறது, இது மிகப்பெரிய சிந்தனை எனக்கு சென்ற ஆண்டெல்லாம். அப்புறம் ஒரே நாள்ல வந்து தடைகளை தகர்ப்போன்னு சொல்லிட்டு 7 லாக்டவுன்ல 7 தான் வீட்டுல இருந்தேன். போனாண்டு 7 ஒரு முறை வர்த்தகத்திற்கு போயிட்டு வருவேன். ஏன்னா நான் ஒத்துக்க முடியாது, எனக்கு வந்து லாக்டவுனா நான் ஒத்துக்க முடியாது. காரணம் ஒரு சில கட்டுப்பாடுகளை எனக்கு விதிச்சுக்கலாமே தவிர பூமி இன்னைக்கு உன்ன சுத்தி நீ சுத்தாதே கொஞ்ச நேரம் நில்லுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம பூமி நான் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தாதான் தொழில் முனைப்புலயே இருக்க முடியும். நாம் நம்மளுடைய பொறுப்புகள் இருக்கு, அதனால நம்ம நிக்க முடியாது, சுத்திக்கிட்டேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடைகளை தகர்த்து எரிஞ்சுட்டு நம்ம ஆபீஸ் போவோம். ஆனா சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பாடுகளை தகர்த்து எரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்தோம். அதை நான் வந்து ஒரு தயார்படுத்திக்கிறோம், அதாவது எதிர் புதிய யுகத்திற்கு தயார்படுத்திருக்கும் முதல் முனைப்பு என்ன முனைப்பு அப்படின்னா, தடைகள் இருக்கும் அதை எப்படி நாம தகர்த்து எரிஞ்சிட்டு தாங்கி நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மன வலிமை நாம தான் வளர்த்துக்கணும், அது வெளியில இருந்து வராது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செயல் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த யாரையுமே பார்க்க முடியாது, யாரோடையும் பேச முடியாது, யார் யார் வீட்டுக்கு வர முடியாதுன்ற ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த காலகட்டத்துல தொலைபேசி அழைப்பை எடுத்து நான் தினம் ஒர் 10 கிளையண்ட்டையாவது கூப்பிட்டுடுவேன்.
அண்ணா எப்படி இருக்கிறீங்க, வர்த்தகம் எல்லாம் சரியா இருக்கிறா, மனசை தள்ளற விட்டுறாதீங்க. ஏன்னா சிங்கையில வந்து நாங்க கொஞ்சம் சில அதிர்ச்சி மிக்க தகவல்களும் கேட்டோம். வர்த்தகர்களால தாங்க முடியல, அவங்க உயிரை மாச்சுக்கிட்டாங்க. உண்மையான உண்மை நடந்தது. அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு பசங்களை எல்லாம் ஸ்கூல் மாத்தி ரொம்ப ரகலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரகலை நடந்திருக்கு. அதனால எனக்கு ஒரு பயம், ஐயோ நான் எல்லா கிளைண்ட்ஸையும் அடிப்பேன். ஒரு 10 கிளைண்ட்ஸ் அன்னைக்கு அடிச்சு நாங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமான காலத்துல இருக்கிறோம். ஆனாலும் மனித இனம் இந்த அளவிற்கு பல மில்லியன் ஆண்டு கடந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அனுசரணை அப்படின்னு சொல்ற அந்த ஆதரவு, அனுசரணை சக மனிதர்களிடம். அதனால அதை வாடிக்கையாளர்கள் கிட்ட காட்டாம நம்ம யார்கிட்ட காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முதல்ல செஞ்சிருவேன். வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் அழைச்சு தொடர்பிலேயே இருந்தேன், விட மாட்டேன். அதே மாதிரி எந்த மெசேஜ் வந்தாலும் இரவு வரைக்கும், வீட்டுல கூட சில நேரம் திட்டுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் சதா சர்வ காலமும் வாட்ஸ்அப்ல இருக்கிற மெசேஜ்ல இருக்கிறேன்னா அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஆண்டர்பிரனர்ஸ் ஹேட் என்டர்டைன்மெண்ட். இது வந்து என்னுடைய அழிக்க முடியாத ஒரு சிந்தனை. ஆண்டர்பிரனர்ஸ், உண்மையான ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை, அவர்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப்பே என்டர்டைன்மெண்ட். அதனால நான் வந்து எவ்வளவு நேரமானாலும் யாராவது பதில் போட்டிருந்தாங்கன்னா ஒரு சமயம் ஏதாவது ஹெல்ப் கேட்டு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நான் பதில் போட்டுடுவேன். இந்த தொடர்பில் இருந்த அந்த அனுசரணை எனக்கு உதவி பண்ணிச்சு எங்களுடைய மன உளைச்சல் அந்த காலகட்டத்தை கடக்கிறதுக்கு. அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த கியாசு பிஹேவியர்னு சிங்கப்பூர்ல சொல்லுவாங்க, அதாவது எங்க தோத்துருவோமோன்னு பயந்துட்டு முயற்சியே பண்ணாம இருக்கிறது, இதை வந்து எனக்கு பிடிக்காது. ஆனாலும் தோல்வி இருக்கதான் செய்யும், தாண்ட முடியாத பிரச்சனைகள் இருக்கு செய்யும். அதை தோல்வியை கண்டு துவளாமல் எதிர்த்து நிற்பது எப்படி அப்படின்னு இப்போ நமக்கு வந்து ஆஷ்டன் சொன்னாரு, தமிழர்கள் தான் உலகத்திலேயே வர்த்தகத்துல மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறாங்கன்னு நான் அதை ஆமோதிக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம டிஎன்ஏலயே இருக்குது இந்த வர்த்தகம் புரிதல் அப்படிங்கிறது. அப்போ அந்த டிஎன்ஏல உள்ளதை நாம எடுத்து அப்ளிகேஷன் பண்ணாட்டீங்கன்னா யாரு செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. அதனால பயம் கிடையாது. நான் வந்து முயற்சி பண்ணல அப்படின்னா கேவலமா உணர்வேன், இது ஒன்னாலும் முடிஞ்சிருக்கும். நீ ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு முக்கோண வடிவுல வாழ்ந்துட்டு இருக்கிற சோசியல் சர்வீஸ், தமிழுக்கான, தமிழ் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. நம் வாழ்வாதாரத்தை தேடுவதோடு சேர்த்து மொழியையும் காப்பாத்திடணும்ன்ற ஒரு அவஸ்தை நம்முள்ள எப்போதுமே இருக்கும். ஆக வந்து அதையும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் முயற்சி செய்யல அப்படின்னா அவமானமா கருதுவேன். ஆனா முயற்சி செஞ்சு தோத்துட்டா எனக்கு பரவாயில்ல, நாம தானே முயற்சி செஞ்சோம். இந்த டேர்ன் ராங் டேர்ன், நம்ம ஒரு யூ-டர்ன் எடுத்து திருப்பி முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு வீரம் இருக்கிறதுனால அந்த தோல்வியை கண்டு பரவாயில்ல. வைரஸ் கண்ணுக்கு தெரியாத வைரஸ்னால இவ்வளவு உலகத்தையே ஸ்தம்பிக்க செய்யும் பொழுது, ஆறு அறிவு படைத்த நம்மளால இந்த ஸ்தம்பிச்சு நின்ற உலகத்தை உருட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு வீரம் இருந்தது. அதனால அந்த தோல்வியை கண்டு துவல்ல, பயப்படவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் விடிய கரத்தால எழுந்து அந்த தியானத்தை செஞ்சுட்டு உடனே ஆபீஸ் போயிடுவேன். ஆபீஸ் போகாட்டினாதான் எனக்கு ஒரு பயம் வரும், ஐயோ கடமையில இருந்து தவறுறோமோ அப்படின்னு. கடமையில் இருந்து தவறுவதற்கு நான் பயந்திருக்கிறேனே தவிர தோல்வி வந்துடுமோ அப்படின்னு பயந்து முயற்சி செய்யாம இருந்ததில்லை. இது ஒரு அடுத்த டிப்ஸ். நிறைய சவால்கள் இருந்திருக்கு. அதாவது யதார்த்தம் வேறையா இருக்கும், எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கும், கிளையன்ஸோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கும் வர்த்தகத்துல. ஆனா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நாம் அந்த களத்துல போய் உட்கார்ந்து அந்த இலக்கை அந்த களத்துல உட்காந்துடணும். எது நடந்தாலும் வாங்க சமாளிச்சுக்கலான்னு நாம் நினைக்கும் பொழுது நம்மால் ஓரளவிற்கு அந்த எதிர்பார்ப்புகளையும் யதார்த்தங்களுக்கும் உள்ள அந்த தூர விலகலை வந்து நேரோ டவுன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல இதே டிஎன்ஏ பிரச்சனை தான். பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துல ஒரு தனிப்பெண், தமிழ் பெண் வந்து தன்னுடைய அந்த ஒரு நியாயத்திற்காக போராடும் குணம் இருந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கொரோனா மாதிரி ஏகப்பட்ட நோய்களை கடந்துதான் இந்த இனம் வந்திருக்கும். ஆக அந்த அச்சம் தவிர அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, தாரக மந்திரம் வந்து என்ன இயக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அச்சம் தவிர கிட்டத்தட்ட நான் லிட்ரலா, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, சில நேரம் அந்த பாரதியாரோட சொல்லுவேன், அச்சம் இல்லை நிஜமாவே 100 தடவை வாய விட்டு சொல்லியிருப்பேன், என் உடம்புக்குள்ள அந்த வீரம் ஏறுற மாதிரி. ஏன்னா அவ்வளவு இருட்டு நம்மளை சுத்தி, அவ்வளவு நெகட்டிவ் நியூஸ், சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் ஊர்ல போன் அடிச்சா செத்து போறாங்க எல்லாரும், கேட்கவே முடியாத ஒரு அவல நிலை இருக்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை என்ன அப்படின்னா, அச்சம் இல்லாமல் இருக்கும் உரிமை தான் நமக்கு இருந்தது. அது வந்து என்ன வந்து கொஞ்சம் அந்த பாதிப்புகளிலிருந்து கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வச்சிருக்கு அப்படின்னா, அந்த அச்சம் தவிர என்ற அந்த ஒரு தாரக மந்திரம். இது எல்லாத்துக்கும் மேல சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வர்த்தகம் உங்களுக்கு வரல அப்படின்னா தயவு செய்து வெளியாயிருங்க, அதுலயே உட்காந்துக்கிட்டு அழாதீங்க, டோன்ட் பிளீட் இன் த சேம் பிசினஸ், ட்ரை டு பிவட்னு சொன்னாங்க.
அத வந்து நாங்க புடிச்சுக்கிட்டோம். புடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த சிறு வயசுல நம்ம பாத்திருப்போம் ஆனந்த விகடன் பூதத்துல எல்லாம் ஒரு கட்டம் போட்டு அது உள்ள ஒரு எலியை விட்டு எலி எப்படி வெளியில வரும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியே தான் நினைச்சுக்குவேன். ஓ நம்ம ஒரு எலி நம்மளை சுத்தி ஏகப்பட்ட எப்படியாவது எந்த வழியில நம்ம வெளியில வரலாம். ஏன்னா முட்டாள்தனமா நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம செய்தோம், 15 ஆண்டுகள் ஒரு வர்த்தகம் செஞ்சோம், அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே செத்து போகுது. ஆனா அது செத்து போகுதே செத்து போகுதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறது உசிதமா இல்ல? நமக்கு வந்து இதை தாண்டி இதுக்கு பிறகு வேற ஏதோ இருக்கு, அதனாலதான் நம்ம இப்படி மாறணும்ன்ற அந்த ஒரு வழியை எடுத்து நம்ம விரைவா வேகம் வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு. விரைவா அந்த அதாவது கப்பல் முழுகும் பொழுது சப்மரின்ல ஏறி உட்காந்து தப்பிக்கிற மாதிரி கப்பல் முழுகுது, ஹோட்டல் முழுகுது, டிராவல் ஏஜென்சி முழுகுது. வாய்ப்பே இல்லை 4-5 ஆண்டுகளுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எழுந்திருக்குன்னா வெகு விரைவில் ரியல் எஸ்டேட் செஞ்சோம், அதுக்கப்புறம் ட்ரேடிங் செஞ்சோம், அங்கிருந்து இருக்கிற எல்லா குட்டி போட்லையும் எதெல்லாம் அதாவது 80-20 process % ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியும் 20% வச்சிருந்ததெல்லாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். 20% மற்றதெல்லாம் நவுத்தி வச்சுட்டு 80% எங்களுடைய கார்பரேட் கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் ஏஜென்சி, ட்ரேடிங் இதில் வந்து நாங்கள் அப்படியே குட்டி குட்டி போட்டில் ஏறி உட்காந்து உயிர் தப்பிச்சோம். ஸோ அந்த பிவட்டிங் ப்ராசஸ் அண்ட் க்ராப்பிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் மேல அந்த மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருந்தது. அதுல வரக்கூடிய சிக்கல்களை புரிய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சு வெளியில வரணும், இல்லாட்டினா அவங்களுக்கு புரியாது. ஆமா உலகமே இருண்டு கிடக்கு, இவ எழுந்திரிச்சு ஓடுறாளான்னு பேசுவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த ஒரு கம்பீரத்தை வரவழைச்சிட்டு நான் சொல்லணும், இல்ல இது இந்த நேரத்துல நாம இப்படி விடாமுயற்சியோட நம்ம போனாதான் இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது ஒரு போஸ்ட் கோவிடுக்கு நம்ம தயாராயிருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பக்குவம் வந்து எனக்கு கை கொடுத்தது. எல்லாத்துக்கும் மேலே இந்த லைஃப் லாங் லேர்னிங்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வர்த்தகரும், ஒவ்வொரு தொழில் முனைவரும், இளையவராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, இல்லை இப்போதான் வர்த்தகம் தொடங்குறீங்களா இருந்தாலும் சரி, அந்த லைஃப் லாங் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் தான் நமக்கு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை எல்லாம் வரும். இது தெரியும், எனக்கு அது தெரியாது, ஐயோ நான் இத்தனை வருஷம் இதை தான் செஞ்சேன், அதை செய்ய சொன்னால் என்னால் எப்படி முடியும், இந்த புலம்பல்கள், இந்த முட்டுக்கட்டைகள் நம்மளையே நம்ம அமுக்கும். அதுக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்போம். 1064 இருக்கு, தெரிஞ்சு வச்சுப்போம். கார்ட் கேம் தான் வாழ்க்கைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொரோனா எனக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்னன்னா கார்ட் கேம். இந்த கார்டை எடுத்து வீசிக்கிட்டே இருங்க, அப்படியே அந்த கார்ட்ஸ் கேம்ல வந்து கார்ட்ஸ் வந்து அப்படியே ஒரு அட்டைக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா கேம் நடக்காது. ஸோ இந்த உலகத்தை அப்படியே ஒரு கற்பனையா பண்ண கார்டை எடுத்து விரிச்சு போடுவோம். சில நேரம் இந்த கார்டு ஜெயிக்கும், சில நேரம் அடுத்த கார்டு ஜெயிக்கும். ஆனா கார்டு அப்படியே டப்பாக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா நாமால இந்த உலகம், இந்த அற்புதமான ஒரு இயக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை வந்து ரசிக்க முடியாது. நாம பிறந்திருக்கிறதே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் அதை ரசிப்பதற்கும் தான். ஆக அதிக திறன்கள், லைஃப் லாங் லேர்னிங்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப அதிகமா இந்த பழைய கனவுகளோடு புதிய யுகத்தை நோக்கி பயணம் செய்ய அதிகமா நான் சிந்திச்ச ஒரு செயல், நான் என்னை யாராக பார்க்கிறேன் அப்படிங்கிறதானே தவிர என்னை மத்தவங்க எப்படி பாக்குறாங்க, I don't care. அவங்க அது சொல்லுவாங்க, இவங்க இது சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி செய்யற, நீ ஏன், நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன், எனக்கு அதுக்கு நேரமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னுடைய வாழ்க்கை இல்லையா, நான் இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, இதை எப்படி பயனுள்ள வகையில் முழுமையாக ரசிச்சு வாழறது, கஷ்டமோ நஷ்டமோ மேடோ பள்ளமோ நான் எப்படி வாழறதுங்கிற பார்க்க கத்துன்றதுனால எனக்குள்ள அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு பீஸ்ஃபுல், அப்படி ஒரு இந்த காலகட்டத்திலயும் நிறைய கடன் ஆரம்பத்துக்கு போயிட்டோம், வாழ்க்கையினுடைய தொடக்கத்துக்கு போயாச்சு, ஏகப்பட்ட பணச்சிக்கல்கள், மனச்சிக்கல்கள். ஆனாலும் இவை நடுவிற்குள் விவேகானந்தர் சொல்ற மாதிரி ஒரு மனிதன் போய் ஒரு கேவ்னா என்ன, குகையில வந்து அமைதியாக உட்கார முடியும். ஆனா வாழ்க்கையினுடைய பலவித போராட்டங்களுக்கு நடுவில் நீ அமைதியாக இருக்கிறாயா, அதுதான் ஆர் யூ ஏபிள் டு ரீச் த சென்டர் இன் தி மிட்ஸ் ஆஃப் தி வேர்ல்பூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நான் என்னை யாராக பார்க்கிறேன், நான் பூனையாக இருந்தாலும் என்னை ஒரு தமிழ் சிங்க பெண்ணாக நான் பார்ப்பதால் இந்த பழைய கனவுகளுடன் நிச்சயமாக புதிய யுகத்தை நோக்கி வீர நடை போட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாவே நான் சில நேரங்கள்ல செவிடாயிருவேன், ஐ டோன்ட் கேர் நியூஸ் வரும், நியூஸ் கேட்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னை பற்றிய சிந்தனையும் எப்படி நாம இந்த கஷ்ட காலத்தை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற அதுக்கே நேரம் பத்தல. ஆகையால் இதில் ஒரு முக்கியமான குறிப்பாக நான் உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது, நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியமே தவிர அடுத்தவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் நாம் நடிகர்களாகி விடுவோம். நாம் நடிகர்கள் அல்ல, தொழில் முனைவர்கள், பல பேருக்கு வேலை கொடுப்பவர்கள். நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு அடுத்தவர்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்புல இருக்கிறதுனால நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் அது ரொம்ப முக்கியம்.
இந்த கிளிப்பிங் வந்து என்னை அடிக்கடி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு போன வருஷம் நான் ரெண்டு மூணு நாளைக்கு போட்டு பார்த்திருக்கேன். வர்த்தகர்களுக்காகவே திரு லீ குவான் யூ அவர்கள் சொன்ன கிளிப்பிங் எனக்கு ஆடியோ வருமானு தெரியல, நான் இப்ப அதை பிளே பண்றேன் கேளுங்க. மேடம் ஆடியோ வருது, கொஞ்சம் ஆடியோ வால்யூம் கூட்ட முடியுமா? நான் நிறுத்திட்டு பண்றேன், இல்லாட்டினா ராம் கிட்ட இதை ஷேர் பண்றேன். ஒவ்வொரு தொழில் முனைவரும் இதை கேட்கணும், எப்ப நாம ட்ரிம் பண்ணணும், எப்ப நம்ம இருக்கணும்னு. ஆடியோ வந்து இதுதான் ஐ திங்க் மேக்ஸிமமா தெரியுது. நான் திருப்பி ஃப்ரம் த பிகினிங் போடுறேன், முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு அதுல வந்து அவர் பேசுறதனுடைய கண்டென்ட் வந்து சப்டைட்டிலா வருது. So that's a very small clipping. இப்போ லீ குவான் யூ என்ன சொல்லியிருப்பாரு அதுல அப்படின்னு சொன்னா, வர்த்தகங்கள் வந்து எப்ப ரீட்ரெஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து எப்ப ட்ரிம் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா இவ்வளவு சவால்கள்லயும் நாங்க சென்ற ஆண்டு ஒருத்தரையுமே வேலையவிட்டு அனுப்பல. ஏன்னா நாங்க அந்த பயணத்தை எடுத்துக்கல, எடுத்துக்காம விரவி கடங்கி பரவி கிடந்த எங்களுடைய குழுமத்தில் இருந்த நிறுவனங்களை வந்து கட் பண்ணி போட்டுட்டு மனிதர்களை எங்க கூட வச்சுட்டோம். நான் இரண்டாவது ஸ்லைட்ல சொன்ன மாதிரி மனிதர்கள் எங்களுடைய ஸ்டாஃப் யாரையுமே ரீட்ரெஞ்ச் பண்ணாம அவங்க எங்களுக்கு சில நேரம் நம்பிக்கை சொல்லுவாங்க, பரவாயில்ல மேடம் நோ ப்ராப்ளம், நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்பளம் கொடுக்காட்டி பரவாயில்ல, நம்ம இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு அட்வைஸ் வந்தது. அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எங்களுடைய ஸ்டாஃப் கடைநிலை ஊழியர் வரைக்கும் சொன்னதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். ஏன்னா அவர்கள்ட்ட இருந்து திடீர்னு ஒரு சிந்தனை வரும், மேடம் நம்ம இதை இப்படி செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே வாங்க, கிட்டத்தட்ட பிரளய காலத்துல இருந்து தப்பிச்சு வரா மாதிரி தானே எல்லாரும் அப்படியே கை கோத்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப நிஜமாவே 2022 எங்களுக்கு எங்க குழுமம் JVKM மித்ரா குழுமம் சிங்கப்பூர்ல மிக உச்ச நிலையில இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நாங்க வந்து மனிதர்களாக மனிதர்களை நம்பி யாரையும் ரீட்ரெஞ்ச் ஒருத்தர் கை இவ்வளவு நடுவுல சென்ற ஆண்டு சிங்கையினுடைய அதிபர் எனக்கு வந்து அந்த தேசிய அளவிலான ஒரு இந்த உன்னத விருதை கொடுத்தது வந்து எங்களுக்கு ஏற்பட்ட சோகத்திற்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சி. ஆக பிரபஞ்சம் அப்படிதான் நமக்கு வந்து திட்டம் போடும். உங்களுக்கு உங்களையாலேயே தாங்க முடியாத ஒரு சோகத்தை கொடுக்கும்போது உங்களையே உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை அதுவே கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பேன். மிகச்சிறந்த தொழில் முனைவர்களாக வாருங்கள், அயராது உழைப்போம். நிச்சயமாக தொழில் முனைப்பு தொழில் அதாவது வர்த்தகம் வந்து தோத்து போகலாம், ஆனா தொழில் முனைப்பு தோத்தே போகாது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் உங்கள் வர்த்தகத்தில் மிகச்சிறந்த உன்னத நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.